அடிச்சலமா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சின்னதாக ஒரு லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஓ, லவ் ஸ்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாம் மக்களே, ரொம்ப குட்டி ஸ்டோரி தான். ஸோ அந்த அளவுக்குலாம் போர் அடிக்க, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இயற்கையோடு இணைந்து இதான் நம்ம ஸ்டோரியோட தலைப்பு. சரி வாங்க, ஸ்டோரியில் வர ஹீரோட நேமை பார்க்கலாமா. ஹீரோட நேம் தாங்க ஹியூமனு, ஹீரோயினோட நேம் நேச்சர், ரெண்டாவது ஹீரோயின் நேம் ஆர்டிஃபிஷியல். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வழக்கமாக ஹீரோவும் ஹீரோயினும், அதாவது ஹியூமனும் நேச்சரும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எந்த பாதிப்புமே இல்லை, யாருக்குமே எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்த ஹியூமனுக்கு கொஞ்சம் திமிர் வந்த உடனே என்ன பண்ணுறாரு, நேச்சரோட லவ்வர் தான், சாரி நேச்சரோட ஃப்ரெண்டு தான் ஆர்டிஃபிஷியல், ஆர்டிஃபிஷியலை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது நேச்சருக்கு தெரிஞ்சதும், சரி டாடி நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிறீங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேச்சர் கோச்சிக்கிட்டு வந்துட்டாப்புல. ஹியூமனுக்கு அப்போ ஆர்டிஃபிஷியலுக்கு மூணு பாய் பெஸ்ட் இருக்குது தெரியாது. கொஞ்ச நாள் லவ் நல்லாவே போயிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் தெரியுது ஹியூமனுக்கு ஆர்டிஃபிஷியல் காதலிக்கு வந்து மூணு பாய் பெஸ்ட் இருக்காங்க. ஒரு பாய் பெஸ்ட் இருந்தாலே ஓவராக இருக்கும், நல்லா இருக்காது, கரும கன்றாவையாக இருக்கும். இல்லை மூணு பாய் பெஸ்டோட ஆர்டிஃபிஷியலை பார்த்துட்டு ஹியூமனுக்கு வந்துச்சு பாருங்க கோபம், ஐ லவ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகிறேன் இன்றைக்கி செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் அப்படியே செம கோவப்பட்டார். சரி கோவப்பட்டுட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருந்தாரா, அப்போ நேச்சர் திரும்பியவும் என்ட்ரி கொடுத்தாங்க ஹியூமனோட லைஃப்பில். ஸோ நேச்சரை பார்த்தவொடனே இவ தான் உண்மையானவ அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமனும் நேச்சரும் திரும்பியும் பழையபடி இணைச்சிட்டாங்க. பழையபடி அவங்களோட லைஃப்பு ரொம்பவே நல்லாவே போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஃபிஷியல் இவங்களோட லைஃப்பில் வரல, அவங்க அப்படியே போயிட்டாங்க. ஸோ எண்டு ஸ்டோரிக்கு வந்தாச்சு. இதே மக்களே, ஆர்டிஃபிஷியலும் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் ஹியூமனும் நேச்சருமே ரொம்ப நல்லா வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பிறந்தது தான் இந்த மெச்சூர், அதாவது வாழ்க்கையில் எல்லாருக்குமே மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாருமே நல்லா இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை தான் மக்களே. அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் ஒரு சின்ன பெல் ஐக்கான் இருக்குல்ல அதையும் சின்னதாக கிளிக் பண்ணிவிடுங்க.